ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமேஷ மங்களாயச புதாயச குருசுகுரசி சனிப்பச்ச ராகவ கேதுவே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஷ்டோ வழங்கும் விதியை மதியின் அஷ்டவர்க்கத்தால் வெல்லலாம். அதாவது வந்து விதியை சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தால் நாம் வெல்லலாம். இன்றைய தலைப்பு, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம் திருவடி சரணம். சந்திரனுடைய அஷ்டவர்க்கம். சந்திரன் வந்து ஜாதகத்திலே இருக்கிறதுலையே, அதாவது வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அஷ்டவர்க்கம் என்பது சூரியன் முதல் சனி பகவான் வரை அஷ்டவர்க்கம் உள்ளது. அதாவது சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தை பொறுத்த மட்டில் தான் இந்த பலன். சந்திரனால் தான் நட்சத்திரங்களுக்கு வலிவு. சந்திரன் என்பதைத்தான் நாம் நட்சத்திரம் என்று சொல்கிறோம். சந்திரன் அஷ்டவர்க்க பலன். உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்திலே 8 பிந்துக்கள் உள்ள ராசியில் சென்றால் எல்லா விதமான சௌக்கியம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உண்டு. உங்கள் ஜனன ஜாதக ராசியிலே 8 பிந்துக்கள் உள்ள ராசியிலே சென்றால் எல்லா விதமான சௌக்கியம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உண்டு. 7 பிந்துக்கள் உள்ள ராசியிலே சென்றால் உயர்ந்த வகையான உடைகள், சுவையான தரமான உணவு, காந்த பரிமள வகைகள், உல்லாச விழாக்கள், கேளிக்கைகள் எல்லாம் ஏற்படும். 6 பிந்துக்கள் மந்திர சாஸ்தி பயிற்சி, பெரும் மதத்தலைவர் அல்லது மடாதிபதிகளின் அறிமுகம் ஏற்படும். 5 பிந்துக்கள் தைரியம் மன திருப்தி தரும். 4 பிந்துக்கள் மகிழ்ச்சி கஷ்டம் இரண்டு மற்ற மத்திய நிலையை தரும். 3 பிந்து இருக்கும்போது உங்கள் சொந்தக்காரர் பந்தக்காரர் கூட உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. 2 பிந்துக்கள் இருக்கும்போது, அதாவது உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பிந்து இருக்கும்போது உங்கள் மனைவியிடம் கூட நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசக்கூடாது, நண்பர்கிட்டே அதிகமாக பேசக்கூடாது. அது உங்கள் ஜாதகத்திலே சந்திர நஷ்டவர்க்கம் தனியாக இருக்கும். சொத்து காரணமாக சண்டை, தன நஷ்டம், நண்பர்கள் பிரிந்து போய் விடுவார்கள், அந்த மாதிரி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ஒரு பிந்து சந்திர அஷ்டவர்க்கத்தில் இருந்ததுன்னா எதிர்பாராத கஷ்டம் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நேரம் உண்டு. 0 பிந்து இல்லாத ராசி கஷ்டம் கவலை மிகவும் அதிகமான மனப்பயம் இவை நடக்கும். சந்திரன் அஷ்டவர்க்கத்தினுடைய ஒரு அமைப்பிலே இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு எது நடந்தால் என்ன, உங்களுக்கு வந்து செலவில்லாத பரிகாரம் மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்து சொல்லியிருக்கிறார்கள். இது நான் கண்டுபிடித்ததல்ல. அப்புறம் எல்லா கிரகத்துக்கும் பொது அஷ்டவர்க்கத்தை பற்றி ஒரு பலன் உண்டு. அதில் சந்திர அஷ்டவர்க்கத்துக்கு சிறப்பான பலன் ஒன்று வருகிறது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் 28 பிந்துகளுக்கு மேல் வரும் ராசிகள் என்ன என்ன என்று பாருங்கள். இவை ஜென்ம ராசிக்கு 6, 8, 12 இருந்தாலும் இந்த ராசியை கடக்கும் கிரகங்கள் அசுப பலனுக்கு பதிலாக சுப பலனையே தரும் என்பது ஜோதிட விதி. சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் எந்த ராசியில் அதிக பிந்து உள்ளதோ, 4 பிந்துகளுக்கு மேல் உள்ள ராசிகள், அந்த ராசிகள் குறிப்பிடும் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜாதகருக்கு நல்ல பலன் தரும். அந்த மாதங்களில் தொடங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சூரிய நஷ்டவர்க்கத்திலே சூரியன் இருக்கும் ராசி முதலாக 4 ராசிகளாக கணக்கிட்டு வரும் பகுதியில் எந்த தொகுதியில் அதிகப்படி பிந்துக்கள் உள்ளனவோ என்று பார்த்து வைக்கவும். இப்பொழுது ஒரு நாளின் பகல் பொழுதை 3 பங்கிடவும். அப்போ 12 மணி நேரத்தை 3 பங்கிட வேண்டும். அந்த 3 பங்கிடும் போது இந்த சொன்ன அமைப்பிலே அந்த 4 ராசியை மொத்தமாக கூட்டி வரும்போது 1, 12 வரலாம், 16 வரலாம், 18 வரலாம், அதுக்கு மேலே கூட வரலாம். அப்போ அது எந்த டைமில் வருமோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை பற்றி யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காரியம் நிம்மதியும் சுகமாக தருவதாக அமையும். சூரிய நஷ்டவர்க்கத்தில் குறைவாக பிந்துக்கள் உள்ள ராசி வழியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அப்பாவுக்கு ஆகாது. இது போன்று ஒவ்வொரு காரகன் விஷயத்திலும் சொல்ல வேண்டும். சந்திர பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே அதிகப்படி பிந்துக்கள் உள்ள ராசியில் சந்திர பகவான் வரும்போது சுப பலனே நடக்கும்.
அந்த சமயம் செய்யும் காரியம் சிறப்பான வெற்றி பெறும். அந்த ராசியில் பிறந்த பெண் சிறந்த மனைவியாக அமைவாள். இது போன்று வேலையால் குரு போன்றவர்களை பற்றியும் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். ஜாதக சந்திர அஷ்டவர்க்கத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்திலே சந்திர அஷ்டவர்க்கத்தில் 6 பிந்துக்களுக்கு குறையாத வரும் ராசிகள் எவை எவை என்று உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடம் குறித்து நீங்கள் கேளுங்கள். இந்த ராசிக்காரர்கள், அதாவது வந்து இந்த ராசியினுடைய ஒரு அமைப்பிலே, இப்போ வந்து உங்கள் ஜாதகம் 12 ராசி தான் ஒரு கட்டம் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தனுசு ராசின்னு எடுத்துக்கொள்வோம். தனுசு ராசிக்கு வந்து மேஷ ராசியில் வந்து 6 பரலுக்கு இருக்கு, 7 பரல் கூட இருக்கலாம். அப்போ அந்த ராசியிலே மேஷம் என்கிற அமைப்பிலே ராமேஸ்வரம் சென்று வருதலும் அல்லது போக முடியாட்டி ஒரு காணிக்கை எடுத்து கட்டி வைத்தலும் ராமேஸ்வர சுவாமியின் படத்தை, ராமநாத சுவாமியின் படத்தை உங்களது தூங்கி எந்திரிச்சது அந்த சுவாமியினுடைய படத்திலே நீங்கள் முடித்தீர்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறப்பாக வெற்றி பெறும். அதாவது வந்து செஞ்சியாகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை நாள் செய்யலைன்னா கூட ஒரு 108 நாள் முடிச்சு பாருங்க, அதையே ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை கண்டினியூவாக பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பான நேரம் மிகவும் நன்மை செய்பவராக அமையும். அதே மாதிரி வந்து தான் இப்போ வந்து தனுசு ராசியில் ஆரம்பித்து மேஷ ராசி சொல்லிவிட்டேன். இப்போ மகர ராசின்னு வச்சுக்கோங்க. மகர ராசி வந்து மீன ராசியில் வந்து அதிக பரல், சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தில் பரல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் சாமி படத்தை வச்சுக்கணும், இல்லை வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்கன்னா ஆனால் 108 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வைத்தீஸ்வர சாமி படத்தில் டெய்லி தூங்கி எழுந்துச்சு காலையில் முழிக்கணும். முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யோகம். யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் யோகம் வரும், இது அனுபவ விதி. எல்லாருமே யோகத்தோடு பறக்க முடியாது, எல்லாருமே யோகம் இல்லாமல் பறக்க முடியாது, எல்லாருமே யோக பங்கம் இல்லாமல் பறக்க முடியாது, எல்லாரும் அமைச்சராக முடியாது, எல்லாரும் வந்து பிரதமராக முடியாது. கண்டிப்பாக செய்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அடுத்தபடியாக கும்பராசிக்கே வருவோம். கும்பராசிக்கு வந்து இந்த அமைப்புப்படி ரிஷபராசியில் அதிக பரல்கள் இருக்கின்றது என்றால் திருப்பதி சுவாமியை, திருப்பதி சுவாமி வெங்கடாசலபதி படத்தை வைத்துக்கொண்டு 108 நாள் முழித்து பாருங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். உங்களது கஷ்டமெல்லாம் கட்டாயமாக விளங்கும். இதெல்லாம் கிடைப்பது சந்திரனாலே. தாய் தான் நமக்கு தெய்வம். அதே மாதிரி தாயார் வயிற்றில் பிறந்த நமக்கு தாயார்னால் எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என்று இந்த ஜோதிட ரீதியிலே நாம் கூற வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மீனராசிக்கு, மீனராசிக்கு வந்து இப்போ ஒரு மிதுன ராசியிலே பரல்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். 6 பரலுக்குள்ள, அதாவது வந்து 5 6 பரலுக்குள்ள, 7 பரலுக்குள்ளே இருந்தால் தான் இந்த பலன் நடக்கும். இல்லை என்றால் நான் சொல்வது பொய்யாகிவிடும். ஆகவே உங்களுக்கு வந்து மிதுன ராசியிலே வந்தால் பழனி முருக பகவானை, பழனி படத்தையவே நீங்கள் சோப்பில் வச்சுட்டு முடிச்சுக்குங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களது பரல் அதிகமாக இருக்கிற ராசி வந்து கடகம் வந்தால் ராமேஸ்வர சுவாமி ஆகிய ராமநாதனை பாக்கெட்டில் வைத்து கொண்டு தூங்கி எழுந்திருந்தது காலையில் நீங்கள் அந்த சுவாமியினுடைய முகத்திலே முழித்தீர்கள் என்றால் உங்கள் பஞ்சம் எல்லாம் தெளிந்துவிடும். காசு பஞ்சம், கடன் பஞ்சம், கல்யாணமாகாத பஞ்சம், எல்லா பஞ்சமும் தெளிந்துவிடும். இது ஜோதிடத்திலே இருக்கிறது. அடுத்தபடியாக சிம்மத்திலே உங்களுடைய சந்திரன் எதுவாகவாக இருக்கட்டும், சந்திர ராசி எதுவாகவாக இருக்கட்டும், சிம்மத்தில் 6 பரல்கள் இருந்தால், 7 பரல் இருந்தாலும் சரி, ஸ்ரீ வாஞ்சியம் சாமியை வழிபட வேண்டும். ஸ்ரீ வாஞ்சியம் சாமியை வந்து படத்தை வாங்கி வீட்டில் மாட்டி வைத்து கொண்டு அல்லது சின்னதாக பாக்கெட் சைஸிலே சிந்து பாக்கெட்டிலே வைத்துவிட்டு தூங்கி எழுந்ததும் அந்த சுவாமியினுடைய முகத்திலே முழித்தால் உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறும். இதனால் வரைக்கும் செய்யாட்டியுமே வந்து நீங்கள் வந்து ஒரு 108 நாள் செஞ்சுட்டு ரெகுலராக செஞ்சு பாருங்கள், உங்கள் கஷ்டங்கள் நீங்கும், இது உறுதி. அடுத்தபடியாக கன்னிராசியிலே 6 பரல் சந்திர அஷ்டவர்க்கத்திலே வருகின்ற அமைப்பு இருந்தால் திருக்கழுக்குன்றம் சுவாமியை படத்தை வைத்து கொண்டு 108 நாள் நீங்கள் முழித்து பார்த்துவிட்டு பின்னர் ரெகுலராக செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் கஷ்டங்கள் கட்டாயமாக குறையும். அதுக்கு அடுத்தபடியாக துளாராசியிலே அதிக பரல் வருகிறது என்றால் துளாராசிக்கு உண்டான ஆலயம் வந்து ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயமான திருத்தணி
என்ற ஸ்தலமாகும். அந்த ஸ்தலத்தினுடைய சுவாமியையோ அருமையாக இருக்கும் அந்த படம். அப்போ அந்த படத்தை வாங்கி நீங்கள் பாக்கெட்லேயோ அல்லது வந்து ஒரு படமாக வாங்கி வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு, அதாவது வந்து இதே ஒரு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் கட்டாயமாக தீரும். அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலே ஆறு பரல் வருகிறது அல்லது ஏழு பரல் வருகிறது. அப்போ அந்த ஏழு பரலாக ஆறு பரலாக வருகின்ற போது விருச்சிக ராசிக்கு வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன், காஞ்சிபுரத்தில் எந்த கோயிலுடைய படத்தை வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. இதை செய்தீர்களே என்றால் உங்கள் கடன் தொல்லை, உங்கள் குழந்தைகளுடைய ஒரு இது, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், அதே மாதிரி வந்து எடுத்து வச்சுப்போது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அதே மாதிரி உங்கள் கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் இதாக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. செய்து பாருங்கள் ஜோதிட அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே. அடுத்தபடியாக தனுசு ராசி ஆறு பரல் அல்லது ஏழு பரல் இருந்தால் அந்த மாயவர மயூரநாதரை நீங்கள் 108 நாள் தூங்கி எந்திரித்ததும் முதலில் அந்த சுவாமி முகத்தில் தான் முழிக்க வேண்டும். முழித்தீர்களே என்றால் 108 நாளைக்கு மேலே ரெகுலராக அது ஒரு வேலையாக கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களது கஷ்டங்கள் விலகி ஓடும், சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு கருத்து. அடுத்தபடியாக மகர ராசியிலே உங்களுக்கு ஆறு பரல் இருந்தால் சந்திர அஷ்டவர்க்கத்தில் மட்டும் சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சிவபெருமானை நீங்கள் உங்கள் பாக்கெட்டிலே வைத்தோ அல்லது வந்து இதை வைத்தோ நீங்கள் செய்து பாருங்கள். 108 நாளைக்கு மேல் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் பிரச்சனை சரியாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பலங்கள், சந்திரன் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு நட்சத்திரமா போய் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். மற்ற கிரகங்களும் செய்கின்றன இல்லை என்று சொல்வதற்கில்லை. சந்திரன் 27 நட்சத்திரங்களுக்கு தலைவர் ஆவார். அப்போ அவர் செய்யும்போது அந்த பலனை செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று. அடுத்தபடியாக கும்பராசிக்கு, கும்பராசியிலே ஆறு பரலோ ஏழு பரலோ வருகின்றவர்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை கும்பராசியிலே ஏழு பரல் இருந்தாலும் சரி, எல்லா ராசியிலும் ஆறு பரல் சந்திரன் நிற்கிற ராசியிலே அந்த பரல் இருந்தால் தான் இந்த பலன். 108 நாளைக்கு தேவிப்பட்டினம் சாமி படத்தை வைத்து நீங்கள் தூங்கி எழுந்தது முடித்து விட்டு பின்னர் அதாவது ரெகுலராக செய்து வந்தீர்களே என்றால் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக மிக நல்ல நன்மை நடக்கும். எடுத்த காரியம் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் 108 நாளைக்கு மேல் ரெகுலராக செய்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தடங்கி இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்தபடியாக மீன ராசியிலே அதிக பரல்கள், சந்திர அஷ்டவர்க்கத்திலே அதிக பரல் இருக்கிறது என்றால் ஸ்ரீ சுவாமி வைத்தீஸ்வரன் கோயில் சாமியினுடைய படத்தையோ அல்லது வைத்தீஸ்வரன் கோயிலோடு இருக்கக்கூடிய படத்தையோ 108 நாட்கள் தூங்கின்றதும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை செய்து வந்தீர்களே என்றால் உங்கள் காலம் நேரம் கட்டாயமாக அந்த தெய்வங்களினுடைய அருளாலே உங்களுக்கு கெட்டவை நீங்கி நல்லன நடக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேலு, அஸ்ட்ரோ ஈரோடு 2, ஷெல் நம்பர் 9942911556, 96 26 33 7556 இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு என்னிடம் உங்களுக்கு நல்லது நடந்ததை தெரிவிக்க வேண்டும் என்று தங்க தண்டபாணியை வணங்கி, மேலும் இன்னும் சிறப்பு வீடியோக்கள் இருக்கின்றன, தொடரும். நன்றி, வணக்கம்.